ப்ரெஷர் பேனில் 2 டீஸ்பூன் எண்ணெய், 3 கிராம்பு, கட் பண்ணிய ஒரு பெரிய வெங்காயம், அரை டீஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து வெங்காயம் கலர் மாறுற வரையும் வதக்கி, அரை டீஸ்பூன் ஜீரகம், மிளகுத்தூள், கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள், கரம் மசாலா, 3/4 டீஸ்பூன் மல்லித்தூள் சேர்த்து மிக்ஸ் பண்ணி கட் பண்ணிய ஒரு உருளைக்கிழங்கு கழுவி 6 மணி நேரம் ஊற வைத்த 75 கிராம் பச்சை பட்டாணி, கட் பண்ணிய ஒரு தக்காளி சேர்த்து மிக்ஸ் பண்ணி தேவையான அளவு உப்பு, 200 எம்எல் தண்ணி சேர்த்து மிக்ஸ் பண்ணி 3 விசில் வர்ற வரையும் வேக வைத்து, ப்ரெஷர் போனதும் மிக்ஸ் பண்ணி அடுப்பை ஆன் பண்ணி லோ ஃப்ளேமில் 300 எம்எல் தேங்காய் பால் சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஒரு கொதி வந்ததும் கட் பண்ணிய கொத்தமல்லி இலை சேர்த்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். பட்டாணி உருளைக்கிழங்கு குருமா ரெடி.